ஓகே சார். ஸோ இன்றைக்கி என்ன ப்ரோ இண்டிகேட்டர் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்க. அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறான். அதாவது இப்போ இதை வாட்சஸ்னால் மார்க்கெட் நிறைய டவுன் ட்ரெண்டு, இது வருஷம்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டு. இதுதான் இதோட பேசிக்கு. ஓகேவா, இதுதான் இதோட பேசிக்கு. இன்றைக்கோட மார்க்கெட்டை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஏன்னா ப்ரோ, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை நீங்கள் பிடிக்கும் போது இதை நீங்கள் ப்ரெஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் வச்சு பொசிஷனும் பண்ணணும். ஓகே, என்னது பொசிஷனும் பண்ணணும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் தயவு செஞ்சு சொன்னால் பேங்க் டேஸ் பண்ணுங்கள், பேங்க் டேஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இப்போ நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ட்ரேட் இருக்கணும், என்ன விஷயம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ. சரிங்களா ப்ரோ, என்ன பண்ணுங்க, பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ரெண்டு தேதிக்கு மேலே எடுக்காதீங்க. ரெண்டு அது ப்ராஃபிட்டோ லாஸோ ரெண்டு தேதிக்கு மேலே வேண்டாம். ஏன்டா தம்பினா ப்ரோ, இன்றைக்கி எனக்கு ஒருத்தர் எனக்கு பிகினர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணி ப்ரோ, நான் எடுத்தேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணேன் ப்ரோ, ஆனால் ஒன்றொரு தேதி எடுத்துட்டு எனக்கு 2000 ரூபாய் லாஸ் தான் ப்ரோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. என்ன பண்ணுங்க, என்ன என்னாயுமே ஒன்று எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரிங்களா, ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ப்ராஃபிட் பண்ண போதுண்டா அப்படின்னு தோணுது மண்டையை. ஸோ ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸோ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆனால் நீ என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு எமோஷன்ஸ் கூட பே பண்ணாதீங்க. உங்கள் ப்ராஃபிட்டாக போதும் நினச்சிங்க வந்துடுங்க, லாஸாக போதும் நினச்சா வந்துடுங்க. அதேமாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தேதிமா இருக்காதிங்க, வேணாம். அப்படி ஒன்று ஒரே நாயை வந்து அவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் பண்ணவும் தேவையா, பண்ணவும் போகிறதும் கிடையாது. ஓகேவா. ஸோ எமக்கு எது எமக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயத்தை தெய்வாருங்க, அதை மட்டும் கிளியராக பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நான் என்ன ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, டோன்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் வேறு மாதிரி ஒர்க் ஆச்சு ப்ரோ, வேறு மாதிரி ஒர்க் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த 10-20 ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜியும் சரி, ஸோ நம்ம சிபிஆர் ஸ்ட்ராட்டஜியும் சரி, வேறு மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு யூடியூப்பர் சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கும் அந்த 10-20 ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் எடுத்து இன்றைக்கி அவங்க ப்ராஃபிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பவாங்க, எதனா ஒரு விஷயம் கற்றுக்கிறாங்க நம்ம தந்தை போடுங்க, எனக்கு அது போதும். ஓகே, ஸோ அதுமாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரைட்டுங்க, நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறேன் ப்ரோ. சிம்பிளான மேட்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது நடுவில் ஒரு 50 ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் மேட்டரே. ஓகே, நான் அப்சர்வ் பண்ணிட்டீங்களா, இந்த கோடு இருப்பாங்க அவங்க தான் ப்ரோ. என்ன பாங்க, சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ண போறீங்க, 3 மினிட் டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ண போறீங்க, ஏன்னா அதை தான் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துட்டே இருப்பான். போயிருங்க, அடுத்தது ஒரு நாளைக்கு ஒன்றாச்சு கொடுப்பானுங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இப்போது இங்கே என்னத்த விஷயம் அப்படியே ஆப்போசிட் டான்ஸ்ன்னு பார்க்க போகிறீங்க நீங்கள். ஓகேவா, அதாவது இங்கே வந்து பாருங்க, மார்க்கெட் வந்து இதை உடைக்கிறான் அப்படின்னப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, புட்டு பை பண்ணணும். புரியுதா, இந்த கோட்டுக்கு மேலே மார்க்கெட் மேலே போனால் நீங்கள் புட்டு வாங்கணும், இந்த கோட்டு கீழே மார்க்கெட் வருது, அதாவது அந்த கோட்டு கீழே மார்க்கெட் வருது நீங்கள் கால் பை பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி புரியுதா? ஸோ புரியறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னா, ஸோ நான் புரிய வைக்கிறேன் சரியா. சிம்பிளான விஷயம்னா ப்ரோ, ப்ரோ நிறையா கவனிங்க, ஈஸியான ஸ்ட்ராட்டஜி தான், புரியுதுங்களா? தம்பி கஷ்டமாக ஏ தம்பி கஷ்டம் கிடையாது, சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இப்போது இங்கே வந்து பாருங்க, மார்க்கெட் என்ன ஆகுது, அதனால் இங்கே உடைக்கிறான் கரெக்டாக. எங்கே நிறையா கவனிங்க ப்ரோ, நான் அதை டவுட் தான். ஓகே, இந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ மேலே வந்துச்சு, அதனால் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த இடத்த நான் போய் என்ன பண்ணியிருப்பேன், புட்டை பை பண்ணியிருப்பேன். எங்கே இங்கே. ஸோ அழகாக 1:2. ஓகே, அப்படியே இங்கே வாங்க, மார்க்கெட் இங்கே உடைக்கிறான் கரெக்டாக ப்ரோ இங்கே. ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அந்த இடத்த காயை பை பண்ணியிருப்பேன். அதாவது மார்க்கெட் கீழே வந்தால் என்ன பண்ணுவேன்னா, காயை பை பண்ணுவேன். ஸோ இந்த எத்தனை கோட்டுக்கு மேலே போனால் நான் புட்டை பை பண்ணுவேன். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, புரியுதா? நீங்கள் நான் ஒன்றும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, நிறையா எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. இந்த ஸ்ட்ராட்டஜி கஷ்டம் நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, இது மட்டும் நீங்கள் வந்து புஷ்டின்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போய்க்கும், நீங்கள் ட்ரேட் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்கேப்பிங் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து வந்துடுவீங்க. இப்போது இங்கே வாங்க, நிறையா கவனிங்க, பையன் என்ன பண்ணுறான், இங்கே உடையிறானா இங்கே. ஓகே, ஸோ இங்கே நான் போகும்போது என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த இடத்து. ஓகே, நிறையா கவனிங்க, இங்கே முடிஞ்சு.
ஓகே அப்படியே இங்கே வாங்க, இங்கே இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகிறேன். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல நான் போய் புட்டை பை பண்ணலாம், புரியுதா? அந்த இடத்துல என்ன பண்ணுவேன் நான் புட்டை பை பண்ணுவேன். ஓகே, ஸோ இது உயர் செட்டிங்ஸாக இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ரைட் ப்ரோ. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து ஆன்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரோ. ஸோ பேசிக் டூ அட்வான்ஸாக ஃப்ரீயாகவே நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். இப்போ ஜனவரி மேட்ச் பார்த்து போயிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ட்ரைனிங் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிஐ அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி எல்லா விதமான விஷயமும் நம்ம சொல்லிடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கேப்பை ஐ மீன்ஸ் வந்து எஸ்பிஐ ஸ்ட்ராட்டஜி வெயிட் தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நீங்கள் ஒரு ஹவுஸை பற்றி ஒரு ட்ரேட். ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் வாங்கும்போது நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு தாங்க இருக்கு. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா நான் கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும். ஸோ நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணுங்க. ஓகே, ஸோ அது பண்ணால் தான் நமக்கு என்னென்னா கிளியராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஓகே ப்ரோ, நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை நடக்குதுங்க. ஏன்னா கேட்டுனே இருக்கீங்க, திருவண்ணாமலை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரூமு சாப்பாடு எல்லாமே நான் பக்கத்துலேருந்து அரேஞ்ச் பண்ணுறேன் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா நிறையவே நடக்குங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம வரோம். ஓகேவா? ஸோ நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிப்போங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான உங்களுக்கு ஒன்றும் என்ட்டையும் நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இங்கே வாங்க, நல்லா சொன்னேன், பையன் வந்து இது கீழேண்டா மார்க்கெட்டு டவுன் டெண்டு, இதுக்கு மேலே இருந்தால் அப் டெண்டு, சரியா? ரைட்டு. இப்போது இங்கே வந்து பாருங்க, இங்கே கீழே உடைக்கிறானா, நான் என்ன பண்ணுவேன் அப்போது இந்த இடத்த போய் காலை பை பண்ணுவேன். ஸோ நிறைய ஒரு ப்ராஃபிட்டை நான் பண்ணுவேன். இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ அது என்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம ரெண்டு விதமான இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் இண்டிகேட்டர். ஓகே, நான் என்ன பண்ணேன், இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் இதோ இருக்குது ப்ரோ, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நிறையா கவனிங்க, செட்டிங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செட்டிங்ஸ்க்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை ஆஃப் பண்ணுறீங்க, இதையும் ஆஃப் பண்ணுறீங்க, இது ஆன் ஆகட்டும். ஓகே ரைட், இது ஆன் ஆகட்டும், இது இருக்கட்டும், இது ஆஃப் பண்ணிடுங்க, இது இருக்கட்டும். இங்கே ப்ரோ இதை வேணாம், இது வேணாம், இது வேணாம், அவ்வளோதான். அந்த பின்னாடி கலருங்க, கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே இங்கே வாங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு எஸ்ஐ எங்கே போகணும் அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு இதை தெரிஞ்சிடும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, இதுக்குள்ளதான் மார்க்கெட்டே இருக்க போகுது. ஸோ அதேமாதிரி இங்கே வந்துடணுங்க, இங்கே வந்துட்டு ஒன்றும் என்ன பண்ணணும்னா 200 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இவ்வளோ தான் மேட்ரே முடிஞ்சு. அதனால் நீ என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணிடலாம். ஓகே, அதேமாதிரி இப்போ ஒன்றும் இண்டிகேட்டர் என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ இதுதான் ஒன்றும் இண்டிகேட்டர். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கலர் மட்டும் மாற்றிக்கோங்கப்பா, கொஞ்சம் டார்க் வச்சுக்கோங்க. ரைட்டு, இங்கே அதுக்கப்புறம் இங்கே வாங்க ப்ரோ, இங்கே வந்து 50 நடுவில் ஒரு கோடு இருப்பாங்க, அங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க, அதான் மேட்ரே, புரியுதா? இப்போது இங்கே பாங்க, இங்கே தொட்டுட்டு மார்க்கெட்டுனா இருக்குது, கீழே வரானா. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல நான் போய் காலை பை பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே மார்க்கெட் கொடுத்துடும், எனக்கு பிரச்சனையே கிடையாது ப்ரோ. சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் இது, வந்து எப்படின்னா தயக்கியாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம். ஸோ இங்கே வந்து பாங்க, இந்த இடத்த மார்க்கெட் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த அப்போ நான் கால் போவேன், எங்கன்னா இங்கே, அப்படியே ஆப்போசிட் டேரக்ஷன் ப்ரோ. ஸோ அது உங்களுக்கு, ஏன்னா இது உங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் நல்லா வருது ப்ரோ, நான் ட்ரை பண்ணிட்டேன். ஆப்போசிட் டேரக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மார்க்கெட் கொடுக்குறான்,
இப்போது அப்போ எங்கே வாங்க நிறையா கவனிங்க ப்ரோ. ப்ரோ இந்த கருப்பு கார்டு வேணுமா ப்ரோ அப்படின்னா வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லையா தேவையே இல்லை எனக்கு அப்படின்னா விட்டு காமினேன் பிரச்சனையாக. இப்போது இங்கே வந்து கவனிங்க ப்ரோ, இங்கே மார்க்கெட் என்ன ஆகுது, இங்கேருந்து வசதிக்கே வரும், அப்போ என்ன பண்ணுவேன், ஸோ அழகாக இங்கே போய் கால் எடுப்பேன் ப்ரோ. சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் நினைக்காம கஷ்டம் தான் இல்லை. ஸோ கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்து நான் தேவை அழகாக டிபிம்பாங்க, மார்க்கெட் என்ன பண்ணுறதா இங்கே. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து கோடு கீழே வருதா, நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா கால், அதாவது மார்க்கெட் கீழே வந்தால் கால் போவேன், மார்க்கெட் மேலே வந்தால் நான் புட்டு போவேன். இப்போது இங்கே கவனிங்க, பையன் என்ன பண்ணுறான், இங்கே இந்த கேண்டையோ வந்து நான் புட்டு போயிருப்பேன், மார்க்கெட் வாங்க கரெக்டாக நமக்கு உயிரை வாழணுங்க, பையன் உயிரை வளரணும். இந்த பாங்க இந்த இடத்த நான் புட்டு போயிருப்பேண்ணா கரெக்டாக புரியுதுங்க அவங்களுக்கு, ஈஸியாக தான் ப்ரோ இருக்குது. ப்ரோ என்ன பாங்க, இது கஷ்டம் நினச்சினா கஷ்டம், ஈஸி நினச்சா ஈஸி. புரியனா வீடியோவை ஒன்றும் அதை பாருங்கள், இங்கே ப்ரோ அப்பையும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிப்பட்டு வாங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு தான் எய் மார்க்கெட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க புரியுதுங்களா. எய் மார்க்கெட்டை ஒரு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு எய் மார்க்கெட்டை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்லிடுங்க. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் ப்ரோ வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது ப்ரோ சரிங்களா. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே ஸோ இந்த டவுட் நம்ம எய் மார்க்கெட்டை நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸோ நோ ப்ராப்ளம்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது ஜனவரி மாதம் பேட்ச் போயிட்டு இருக்கு, ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ ஜாயின் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது ஆன்லைன் கிளாஸும் இருக்குது சரியா. Right guys, okay, thank you guys.